சோ இதெல்லாம்மே ஆர்கானிக் தான் சார். ஆமாமா முன்னாடி முன்னோர்கள் வந்து ஒரு வீட்ல இந்த மாதிரி ஒரு வாழை தென்னை வாழை வாழை தென்னை முருங்கை கம்பல்சரி கீரை எலுமிச்சமரம் நீங்க உங்களுக்கு எத்தனை கொரோனா வந்தாலும் நம்மள என்ன பண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது கிட்டயே நெருங்க முடியாது எல்லாமே இருக்கு நீ எதுக்காக வெளியே போக போறீங்க கீரை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் கத்திரிக்காய் இருக்கு வெண்டைக்காய் இருக்குது புளிச்சக்கீரை இருக்குது இந்த தேங்காய் காய்ச்சிருக்கு பழம் இருக்கு முக்கனி இருக்கு எல்லாமே இங்கே இருக்கு முன்னாடி கொய்யா மரமும் பார்த்தேன் எலுமிச்ச இது இதுதான் ஃபார்மெட் நம்ம வில்லேஜில் இருக்கிறதோடைய ஃபார்மெட் இதுதான் இந்த நூல்கோல்லாம் போட்டிருக்காங்க பீர்க்கையா அது காய்ச்சிருச்சே ஆமாமா காய்ச்சிருக்கு பூவெல்லாம் விட்டு பீர்க்காங்க ஒன்று ஒன்று வந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் கொத்தா வந்துச்சுன்னா நிறைய காய்க்கும் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் இதில் நிறைய இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணுன்றது இருக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே நான் ஊரை பார்க்கணுன்ற ஒரு இடத்துல இடம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அது இதே மாதிரி தான் பிளான் பண்ணுறோம் பண்ணிவிட்டு நம்ம தொலைச்ச வாழ்க்கையை நம்ம பிள்ளைய சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வாழட்டும் ஆமாம் ஒரு சாட்டர்டே ஆர் சண்டே வாச்சும் போயிட்டு வருது நம்ம வீட்டில் காய்ச்ச அண்ணனுக்கு தெரியும் நான் இருக்கிற இடத்துல எப்போவுமே இந்த மாதிரி பந்தல் போட்டு பத்து செடி கொடி கீரை இல்லாமல் நான் பண்ணுவேன் அது மாதிரி இது மாப்பழம் நான் எந்த வீட்டில் இருந்தாலும் அது இருக்கும் நம்ம சிட்டிக்கு போனதுனால இல்லை இவங்களை கூப்பிட்றது பிரச்சனை இல்லை தாத்தா பையன் ஆ அதானே இல்லைம்மா இவங்களை தூக்குறது பிரச்சனை இல்லை தாத்தான்னு யாருவாங்க இப்போ நம்ம பண்ணிடுவாங்கல்ல நம்ம தாத்தாங்கிறத ரிவீல் பண்ணிடுவாங்க சார் அந்த டைமில் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தீங்களா மரங்கள்லாம் ஆமாம்மா அது ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும் நம்ம வீட்டில் அகத்திக்கீரையில் ஆரம்பித்து எல்லா கீரை வகைகளும் போடுவேன் நான் ஒரே ஆள் தான் பண்ணுவேன் அந்த விவசாயத்தை கூட இருக்க அண்ணன் அந்த அக்கா தங்கச்சி இவங்க யாருமே கூட பண்ண மாட்டாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்போ இப்போ இப்படி இருக்குல்ல இதோட இன்னும் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் திரும்ப வரணும் நம்ம கொஞ்சம் அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பிஸி ஸ்கெட்யூல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு இதே மாதிரியான ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணுவோம் நீங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி வீட்ல இருக்கத பறிச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி நாங்க இல்ல எங்க வீட்ல சாப்பாடு பெரும்பாலும் வீட்ல இருக்கிறது தான் இருக்கும் ஏன்னா கம்பல்சரி முருங்கை மரம் இருக்கும் வாழை மரம் இருக்கும் மாமரம் இருக்கும் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே அங்கே இருக்கும் பெரும்பாலும் அங்கே இருக்கும் அரிசிக்கும் தான் வயல் இருந்துச்சு அப்போ இப்போ அது எதுவுமே இல்லை அதை விட்டு நம்ம வெளியே சிட்டி வந்தோடனே அது எல்லாமே போயிடுச்சு ஆனால் அது ரொம்ப மஸ்ட் அது பண்ணணும் நம்ம திரும்ப நீங்கள் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் ஏற்றுக்க முடிஞ்சது ஏன்னா அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லேண்ட் நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது திடீர்னு வந்து அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த டைமில் அந்த ஒரு ஃபினான்ஷியலாக அந்த கிரைசிஸ் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதா ரொம்ப அதனால தான் நம்ம ரொம்ப ஏர்லியராக நம்ம ஏர்னிங்கிற ஏரியாவுக்கு போக வேண்டியிருந்தது அது அது ஒரு பெரிய லேர்னிங்கு எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே ஏர்னிங்கிற ஒரு கையில் ஒரு காசு வந்துடணும் அதுவும் அப்போவே வந்துருச்சு இப்போ என்னன்னா இப்போ என்னோட இந்த ஏஜுக்கு இருக்க மெச்சூரிட்டி ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு 25 வருஷத்துக்கு தாண்டி இருக்கனுடைய மெச்சூரிட்டி நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த மாதிரியான கஷ்டம் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பானித் சுலஸ் பண்ண இருந்தோம்னா ரொம்ப லேட்டாக தான் நமக்கு இந்த பணத்தோட அருமையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப ஏர்லியராக தெரிஞ்சதுக்கான காரணம் இந்த கஷ்டம் தான்